ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது விருச்சக ராசிக்கு ஆபத்து எச்சரிக்கை வேண்டும் அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். விருச்சக ராசி என்றே 18/2/2021 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்குள் செவ்வாய் வந்து பெயர்ச்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம், ஏழாம் இடத்துல செவ்வாய் இருப்பது நட்பு வீடும் கூட. அதே மாதிரி செவ்வாய் இருக்கின்ற இடம் எந்த அளவுக்கு பலம் பெறுதோ அவருடைய பார்வைப்படும் இடங்களும் பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கு மூன்று பார்வைகள் உண்டு, 4, 7, 8. இந்த மூன்று பார்வைகளும் பலமான பார்வைகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான்காம் பார்வையாக சிம்ம ராசியையும், ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியையும், எட்டாம் பார்வையாக வந்து தனுஷ ராசியையும் கூட பார்க்குறாரு. இந்த பார்வையின் பலம் மேக்சிமம் அதிகப்படியான ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரெதிர் ஏழாம் பார்வை, அதாவது விருச்சக ராசிக்கு தான் செவ்வாயுடைய பார்வை அதிகப்படியாக படுது. அப்போ அதிகப்படியான அந்த ஆதிக்கம் செவ்வாயுடைய ஆதிக்கம் விருச்சக ராசிக்கு இருக்குது. பொதுவாக விருச்சக ராசி என்பவர்களுடைய ராசிநாதனே வந்து செவ்வாய் தான், ஆறாம் அதிபதியும் செவ்வாய் தான், அதாவது மேஷ ராசிக்குரியவரும் செவ்வாய். அதனால் விருச்சக ராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே வந்து பணிவு அப்படின்றது மிக மிக குறைவு. அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் எவ்வளோ வேணாலும் பணிஞ்சு போவாங்க, அதாவது எவ்வளோ வேணாலும் வணங்கி போவாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சிங்களேன், அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, பணிவுன்றது அவங்கக்கிட்ட வந்து சுத்தமாகவே இருக்காது. அந்த பணிவின் குணம் இல்லாததால் தான் இப்போ வரலாம், அதாவது இதுவரையிலும் இருந்த காலகட்டம் கூட அந்த விருச்சக ராசி என்பவர்கள் பல எதிர்ப்புகள், அதாவது தேவையற்ற பிரச்சனைகள். சில இடங்களில் பணிஞ்சு போனால் பிரச்சனையே இருக்காது, நல்ல பலன் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த இடத்துல பணிஞ்சு போகாமல் அதிகப்படியான கருத்து வேறுபாடு, தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருப்பாங்க. ஆனால் அதற்கு மேலும் மேலும், அதாவது எரியறதில் எண்ணெயை ஊற்றுற கதையாக இந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துலேருந்து அவருடைய ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியில் படுவதால் மேலும் அவங்களுக்கு வந்து அந்த ஈகோ, அதாவது கோபம்ன்றது அதிகப்படியாக இருக்கும். அவங்களுடைய வேகம்ன்றது பல மடங்கு அதிகரிக்கும். எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இது என்ன பெருசு அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குமோ வச்சு யாருக்கிட்டையும் அவ்வளோவா அனுசரித்து போக மாட்டாங்க, பணிஞ்சு போக மாட்டாங்க. இப்போ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உயர் அதிகாரியிடம் அவ்வளோலாம் ஒன்றும் பணிஞ்சுலாம் போக மாட்டாங்க. வேறு வழி, அதாவது வேறு எதுவும் சூழல் இல்லை, இதுதான் செய்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் கட்டளைப்படி அவங்க கொஞ்சம் பணிஞ்சு நடந்துக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதே விருச்சக ராசி என்பவர்கள் தனக்கு பிடிச்சவங்க, அதாவது இவங்க விருப்பப்படுறவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க, எவ்வளோ வேணாலும் பணிஞ்சு போவாங்க, எவ்வளோ வேணாலும் அவங்களுடைய கோபத்தை குறைச்சிக்குவாங்க. அது அவங்களுடைய எண்ணங்கள் தான். ஆனால் அந்த எண்ணத்தை அதிகரிக்கிற மாதிரி தான் இப்போ செவ்வாய் வந்து ஏழுலேருந்து ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையே பார்க்குது. அதனால் வீண் பிரச்சனைகளுக்கு போக தேவையில்லை, உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துங்க, அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்கம் நொடிக்காத, அடுத்தவங்க மேலே வந்து கோவப்படாமல், எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முன்கோபத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படுறது, எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். எல்லாம் எடுத்துக்கிற இடம் எல்லாம் முறைச்சிங்கன்னு வச்சிங்களேன், தேவையற்ற பிரச்சனை தான், அதாவது பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லை, நிம்மதிக்கு இடமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த விருச்சக ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தொல்லைகள் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கூட இவங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. அதுக்கெலாம் வந்து காரணம் உங்களுடைய அந்த ஈகோ தாங்க, ஒரு முன்கோபம் அப்படின்னு சொல்லலாம். அந்த முன்கோபத்தை அதிகரிக்கிற மாதிரியே இப்போ இருக்கிற கிரக அமைப்பு இருக்கிறதால உங்களுக்கு அந்த முன்கோபம்ன்றது அதிகப்படியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விருச்சக ராசி என்பவர்களே கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் பணிஞ்சு போவாங்க. ஏன்னா செவ்வாயின் நான்காம் பார்வை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திலே படுது, அதாவது உங்களுடைய வேலை வியாபாரம் தொழில் இந்த இடத்துல படும்போது அதனுடைய ஆதிக்கம் அதிகப்படியாக இருக்கும். அதே மாதிரி சூரியனுடைய பார்வையும் வந்து சிம்ம ராசியிலே படுது இந்த காலகட்டம், சரிங்களா. அதனால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வேலை வியாபாரம் தொழில் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கூட வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு பணிவோடு அவங்களை எந்த அளவுக்கு கவர்ந்து இழுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய அந்த வரத்து மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஒரு பொருள் வாங்குவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கோபமாக ஒரு சுடு சுடு நடந்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்கக்கிட்ட போனால் எதுவுமே இல்லைப்பா, அவங்க கொஞ்சம் கூட வந்து ஒரு ரூபா குறைச்சும் கொடுக்க மாட்றாங்க, கொஞ்சம் கூட வந்து ஒரு பண்பாக பேச மாட்றாங்க, எதுக்கு எடுத்துக்க கோவப்படுறாங்க, அவங்கக்கிட்ட போகவே கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடும். அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, முடிஞ்ச அளவுக்கு உயர் அதிகாரின்னு இல்லை, உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக பணியாளர்கள்கிட்ட கூட வந்து வீண் பிரச்சனைகளை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கிட்ட வந்து கூட கோவப்பட தேவையில்லை, கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இழக்கிறதுக்கு முன்னாடியே தான் வந்து உஷாராக இருந்துக்க முடியும். இழந்துட்டோம்னு வச்சிங்களா, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ உஷாராக இருந்தாலும் இழந்தது இழந்தது தான், மறுபடியும் வந்து நம்ம பெற முடியாது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்கள் இழந்துட்டிங்கன்னா மறுபடியும் பெற முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்குற இடத்துல எல்லாருக்கிட்டையுமே வந்து கொஞ்சம் பணிவுடன் இருங்க. ஏன்னா ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தாம் இடம் சிம்மராசியில் சிம்மராசிக்குரிய சூரியனுடைய பார்வையும் இருக்குது, செவ்வாயின் பார்வையும் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து நல்ல பலன், அதாவது செவ்வாயின் ஆதிக்கம் அதிகப்படியாக இருந்தால் வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவே உங்களுக்கு கொஞ்சம் அந்த செவ்வாயின் ஆதிக்கம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா அந்த வேலையை இழக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது நடக்கும், அதே மாதிரி நடக்காமவும் போகும். இது ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை கருத்தில் கொண்டு, ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு பொது பலன், விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான். அதே மாதிரி செவ்வாயின் ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்குள்ளே பாடுறது, உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, உங்களுடைய கோபம் யாருக்கிட்டையும் வந்து விட்டு கொடுத்து போக மாட்டீங்க, எடுத்துக்கிற விஷயத்துக்குலாம் வந்து முன்கோபம் இருக்கும், முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. ஏன்னா நீங்கள் கோவப்படுறதால எந்த ஒரு விஷயமும் மாற போகிறது கிடையாது, நடந்துருச்சு
அதை நடந்துருச்சு, இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கலாம் அவ்வளோதான். இது நடந்ததை திருத்த முடியாது அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக இருங்க. அதே மாதிரி வீட்டில் உங்களுடைய மனைவியாகட்டும் கணவராகட்டும் கொஞ்சம் அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்துப்போங்க. ஏன்னா உங்கள் டைமிங் சரியில்லை, அவங்க நல்லதே செஞ்சால் கூட அது உங்களுக்கு கெட்டது போல தான் தோன்றும். அவங்க நல்லதுக்கு சொன்னால் கூட அதை கெட்டதாக தான் எடுத்துக்குவீங்க. அவங்க செய்யக்கூடிய எல்லாமே வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் கூட அது ஒத்து வராது. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அவங்க ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் கிரக அமைப்பு செய்யக்கூடிய அந்த சேட்டை தான். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கணவன் மனைவியுடைய பிரச்சனை அதிகமாக வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தானாகவே வரும். நீங்கள் எவ்வளோ தான் ஒதுங்கி போனாலும் சரி, விட்டு கொடுத்து போனாலும் சரி, உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பரவாயில்லை, உங்களுடைய எண்ணம் முழுமையாக விட்டு கொடுக்குறது, பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான். அதுக்காக எவ்வளோ வேணாலும் விட்டு கொடுக்கலாம். அந்த மாதிரி இருங்க. செவ்வாயின் எட்டாம் பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனுஷ ராசி, அது வாக்குஸ்தானம்னு சொல்லலாம். அந்த வாக்குஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வைப்படும் போது உங்களுடைய வாக்கு பலப்படும். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அதாவது நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவீங்க, கண்டிப்பாக அதை நிறைவேற்றியும் தீர்வீங்க. அதுக்காக எவ்வளோ வேகமாக வேலை பார்க்கணுமோ அதை எல்லாமே செஞ்சு உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் சரியாக காப்பாற்றுவீங்க. வருமானம் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும், உங்களுக்கு பண வருமானம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு நல்ல வருமானம் இருக்கும். நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்களுக்கு வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும். பட் செலவுகளில் சிக்கனம் தேவை. எந்த செலவை எப்படி செய்யலாம், எப்படி சேமிக்கலான்றது கொஞ்சம் சேமிப்புடன் செயல்படுறது நல்லது. ஆனால் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலிருந்து பார்க்கும்போது வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சேமிக்க வேண்டிய இடமும் இருக்குங்க, சேமித்து தான் ஆகணும். நீங்கள் உங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேமிப்பு இருக்காது. உங்களுடைய தேவைகளில் ஒரு சிலதை நீங்கள் நிறுத்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சேமிப்புன்றது உங்களுக்கு வரக்கூடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விருச்சிக ராசி என்பவர்களே, செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பது, அவருடைய பார்வைகள் மூன்று இடம், மொத்தம் நான்கு இடங்கள். அதற்குரிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பணிவுடன், அதாவது விட்டு கொடுத்து போகிறது நல்லது. என்னென்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். கணவன் மனைவி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், யாராக இருந்தாலும் சரி, விருச்சக ராசி என்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் சரியான விஷயத்தையே, அதாவது நீங்கள் கேட்குறது ரைட்டு, ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நேரம் கிரக அமைப்பு சரியில்லை, வீண் பிரச்சனைகள் வரும், அதனால் வந்து பிரிவு ஏற்படும், சரிங்களா? அதில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் செவ்வாயின் நான்காம் பார்வை இருக்குது. அப்போ உங்களுடைய வியாபாரம், தொழில், வேலை இதெல்லாம் வந்து முழுமையான கவனம் தேவை. எதுலுமே வந்து உஷாராக இருக்கணும், அவசரப்பட்டு வார்த்தையோ வாக்குறுதியோ விடக்கூடாது, நிதானமாக இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ராசிக்குள்ளே வந்து செவ்வாயின் பார்வை இருக்கிறதால உங்களுடைய குணம், உங்களுடைய கோபம் வெளிப்படும். அதனால் எல்லாருக்கிட்டையுமே வந்து கொஞ்சம் பணிவாக இருக்கலாங்க. உறவுகள், நட்புகள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், உங்களுடைய செயல்பாடு எல்லாமே கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லாயிருக்கும். யாருக்கிட்டையும் கோவப்படாதீங்க. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனுஷ ராசியில் செவ்வாயின் எட்டாம் பார்வை இருக்கிறது, உங்களுடைய வாக்குறுதி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடியுன்ற வேலைக்கு மட்டும் வாக்குறுதி கொடுங்க. முடியாத வேலைக்கு அவசரப்பட்டு நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். வரக்கூடிய வருமானத்தில் சிக்கனமும் சேமிப்பும் தேவை. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சரியாக பின்பற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை நீங்கள் 100% வந்து தவிர்க்கலாம். அதுக்கு மெயின் வந்து பணிவு வேணும், கோவப்படக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் வந்து கொஞ்சம் அன்பாக நடந்துக்கணும். தேவையற்ற விஷயங்களில் மூக்கம் நுழைக்காத இருந்தால் விருச்சிக ராசிக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்றதே உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நான் உங்களை பயன்படுத்த விரும்பலை. உங்களுக்கு ஆபத்து இந்த விஷயத்தில் இருக்குது, சரிங்களா? அதில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கு, அந்த ஆபத்து இல்லாமல் தப்பிச்சுக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் வந்து உண்மை. செவ்வாய் அந்த இடத்துல இருக்கிறது நல்ல பலனையும் தரும், தீய பலனையும் தரும். அந்த தீய பலன் விலகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பணிவுடன் இருந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.